ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் மசாலா கறி தான் பண்ண போகிறோம். இந்த கத்திரிக்காய் மசாலா கறியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 6 கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு கத்திரிக்காயை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக கத்திரிக்காயை நல்லா வதக்கியாச்சு. இப்போ கத்திரிக்காயை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 1 தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளியை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை விட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு 8 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷமாக நல்லா வெந்து சூப்பராக கத்திரிக்காய் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதாக. நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.